ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து क्वेश्चन நம்பர் 23. சம் ஆஃப் தி பைனோமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் எ பர்టిక్యులர் எக்ஸ்பான்ஷன் இஸ் 256. பைனோமியல் கோஎஃபிஷியன்ட்டுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து 256. ஈருறுப்பு எழுத்துக்களின் கூடுதல். ஈருறுப்பு எழுத்துக்களின் அப்படின்னு வராது. ஒன்னு வந்து அதிகமா இருக்கும். ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். சப்போஸ் இங்க எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் பவர் என் அப்படி ஃபோர் அப்படின்னு இருந்ததுன்னா பிளஸ் ஒன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்க பவர்ல என்ன இருக்கோ அதோட ஒன்னை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இட் இம்ப்ளைஸ் நமக்கு இங்க எயிட்டோட ஒன்னை ஆட் பண்ணிக்கிறதுக்கு இங்க என்ன வரும் நைன் அப்படி வரும். ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் நைன். இந்த டி வந்து கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், the number of permutation of n different things taken all at a time when repetition is allowed. இது வந்து just formula தான். repetition allowed நம்ம வந்து n different things ல all at a time எடுக்கிறோம். அப்ப அந்த repetition allowed அப்படிங்கிறப்போ இதுக்குரிய formula n power r. ஆப்ஷன் வந்து b. b is the correct option. இங்க 5C1 என்ன 5 பிளஸ் 5C2 10 இதுதான் இதுல மெட்டேரியல். 5 × 4 / 2 × 1 ஸோ கேன்சல் பண்ணோம்னா 10. தென் நெக்ஸ்ட் வந்து அதுவும் 5C2 ஸோ 10. 5C3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5C2க்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் NCR ஈக்குவல் டு NC n-r. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்க, மைனஸ் பண்ணினா 5C2 ஏற்கனவே 5C2 என்ன முடிஞ்சிருக்கு 10 முடிஞ்சிருக்கு. தென் இங்கே 5C3 10, தென் 5C4 5. ஏன்னா 5-ஐயும் 4-ஐயும் மைனஸ் பண்ணிக்க, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5C வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். NCR ஈக்குவல் டு NC n-r. தென் பிளஸ் 5C4 5, தென் 5C5 1. பிகாஸ் NCN தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா ஏன் ஆப்ஷன் ஏ. ரிமைனிங் தான் அடுத்ததான் பார்க்கணும்.